ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சந்து ஆனந்தி. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் தான் இருக்கேன். ஸோ ரொம்ப நாள் ஆசை எனக்கு கொழுக்கட்டை பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன், எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ தேவையான அளவுக்கு வந்துட்டு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு 1/2 கிலோ போல். அதுக்கப்புறம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் ஒரு 1/4 கிலோ போல், அது நல்லா வறுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அதே அளவுக்கு ஒரு 1/4 கிலோ போல் வெல்லமும் எடுத்திருக்கேன். ஸோ இது மூணுத்தையும் வச்சுருந்தேன். இன்றைக்கி கொழுக்கட்டை பண்ண போகிறேன், எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ இது லைட்டாக ஆயில் போட்டிருக்கேன் மாவு வந்து ஒட்டாமல் ஓடணும் அப்படின்றதுனால. ஸோ நல்லா கொதிச்சிட்ருக்கு, இன்னும் கொழுக்கட்டை பண்ண வராது. ஸோ பாட்டிக்கிட்ட அம்மாக்கிட்ட கேட்டேன், அவங்க எப்படி பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அதோட வீடியோஸும் பார்த்தேன், அதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி கொழுக்கட்டை பண்ண போகிறேன். நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கொச்சத்துக்கு அப்புறம் வந்துட்டு மாவோட அது நம்ம கலந்து நம்ம பிசைய வேண்டியது தான். தண்ணி நல்லாவே கொதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் மாவும் அந்த பக்கம் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ தண்ணி எடுத்து மாவு பிசைய ஆரம்பிக்க வேண்டியது தான். ஸோ மாவு வந்துட்டு தண்ணி லைட்டாக விட்டு பிசைஞ்சிட்ருக்கேன். அதிகமாக விட்டோம்னா தண்ணி மறையிடும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிட்ருக்கேன். சூடாக இருக்கிறதுனால கரண்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூடானதுக்கப்புறம் கையிலே பிசைய வேண்டியது தான். ஸோ மாவு வந்துட்டு ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் வறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, லைட்டாக வறுக்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி லைட்டாக வறுத்துட்டேன். வறுத்துட்டு மாவு வந்து லைட்டாக உப்பு போட்டு அது நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சிட்ருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்னு தெரியல. ஸோ நல்லா வந்துட்டு சூடானதுக்கப்புறம் கை போட்டு பிசைய வேண்டியது தான். ஸோ சூடு ஆறிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து கை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்படி தான் இருக்குது, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், மிக்ஸிக்கு போட்டு அரைக்க வேண்டியது தான். ஸோ வந்துட்டு நான் வேர்க்கடலையை மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் அரைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, வெல்லம் சேர்க்காமல். ஸோ அதுக்கப்புறம் தான் வெல்லம் இன்னொரு டைம் அரைக்கிறப்ப வெல்லம் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலையை மட்டும் போட்டு அரைச்சி அரைச்சிக்க வேண்டியது தான். இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. இதோட வெள்ளமாக ஆட் பண்ணி இன்னும் நல்லா அரைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வெள்ளத்தையும் சேர்த்துக்க போகிறேன். ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி தான். ஸோ அதுக்கப்புறம் வெள்ளத்தையும் சேர்த்தாச்சு. வேர்க்கடலையும் வெள்ளத்தையும் போட்டு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். ஸோ அப்புறம் நல்லா அரைச்சதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி தான் இருந்தது. ஸோ நல்லா இருந்தது பார்க்க, ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்தளவுக்கு நல்லா இருந்தது. ஸோ பூனை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மாவு தான் கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். இந்த கொழுக்கட்டைக்கு நல்லா ஒரு கவரை எடுத்திருக்கேன். சரி, எனக்கு ஃபஸ்ட் டைம் எடுத்தனாலும் கையில் பண்ண வரல, அதனால தான் ஒரு கவர் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு கவரில் ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மாவு வந்து கவரில் ஒட்டாமல் நல்லா வரணும் அப்படின்றதுனால ரெண்டு சைடுமே நல்லாவே அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டு சைடும் நல்லாவே ஆயில் போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பிசைஞ்சி வச்ச மாவு கொஞ்சம் ஒரு அளவுக்கு எடுத்துகிட்டு உண்டை மாதிரி அந்த சைஸில் பிடிச்சிட்டு அதை நம்ம வச்சு ப்ரெஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ அந்தளவுக்கு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே ஒரு கவர் போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சோம் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் நல்லாவே வருது. ஸோ இன்னும் ஒட்டாமல் நல்லா அழகாக இருக்குது கவர்னால, நல்லா வந்துட்டு ரவுண்டு அழகாக இருக்குது பார்க்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கரெக்டாக வந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பூர்ணத்தை வந்து நடுவில் வைக்க வேண்டியது தான், ரெடி பண்ணி வச்சுருந்தது பூர்ணத்தை. ஸோ அதையும் வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஃபோல் பண்ண வேண்டியது தான். ஸோ ஃபோல் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து சைடில் எல்லாமே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன், பூர்ணம் வந்து வெளியே வராத அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வேக வைக்க வேண்டியது தான். ஸோ வேக வச்சுட்டேன், ஒரு 10-15 நிமிஷம் விட்டு எடுக்க வேண்டியதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி எடுத்துட்டேன், வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா வந்திருக்கு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. நல்லா மட்டும் இல்லைன்னா வீட்டில் எனக்கு திட்டு விழும். ஸோ எப்படி வந்திருக்குன்னா பரவாயில்ல, பார்க்க நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம் இருந்ததுனால கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன் எப்படி வரப்போகுது அப்படின்னு. ஸோ நல்லா வந்திருக்கு. இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டும் பயமும் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன், உள்ளே வச்சு பூனெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா பவுடர் மாதிரி வச்சு பூனை வந்து நல்லா மெல்டாகி நல்லா வந்திருக்கு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ டேஸ்ட் பண்ணிட்டேன்.
ஸோ நல்லா இருக்குது, சூப்பராக இருந்து ஃபஸ்ட் டைம்ல வந்து பயந்துட்டு இருந்தேன், டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருக்குது. ஸோ நீங்களும் வீட்டில் இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள், வரல அப்படின்றது இல்லாமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஸோ கண்டிப்பாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானுக்கு அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துருக்கு ரொம்ப நன்றி, இதை நான் உங்களுக்கு வேறு வீடியோவில் பார்க்குறேன், அது வரைக்கும் விட்டுட்டா.